இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமிலிருந்து கணவர் முருகனை விடுவிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு நளினி கோரிக்கை. சென்னையில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் நேரில் ஆய்வு. மழை நீரை அகற்றும் பணிகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவு. எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் எதிர்கொள்ள அரசு தயார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. பொதுமக்கள் பாராட்டினால் போதும் என்று பேட்டி. எதிர்கட்சியினுடைய விமர்சனங்கள், பொதுமக்களுடைய பாராட்டு, பொதுமக்கள் பாராட்டம் போகும். சென்னை முகழிவாக்கத்தில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணி தீவிரம். பாதிக்கப்பட்ட மக்கள் படகு மூலம் மீட்பு. செம்பரம்பாக்கம் ஏரியில் அமைச்சர் துரைமுருகன் ஆய்வு. எத்தகைய மழை பெய்தாலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என உறுதி. சீர்காழி மற்றும் சுற்று வட்டாரங்களில் மீண்டும் மழை. தேங்கிய மழைநீர் இன்னும் வடியாத நிலையில் மக்கள் அச்சம். சீர்காழி, மயிலாடுதுறை உள்ளிட்ட வெள்ளம் பாதித்த இடங்களில் முதலமைச்சர் நாளை ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிகிறார். அதிகமான பாதிப்பு இருக்கு போல நாளைக்கு சீர்காழி, மயிலாடுதுறை, கடலூர் பாருங்கள். சிதம்பரத்தில் மழைநீரில் தத்தளிக்கும் குடியிருப்புகள். வெள்ள பாதிப்பு குறித்து கழுகு பார்வை காட்சி. தமிழ்நாட்டில் 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இருபது ஓவர் உலக கோப்பையை இரண்டாவது முறையாக வென்றது இங்கிலாந்து. இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை 5 விக்கெட் வித்தியாசத்தில் எளிதில் வீழ்த்தியது. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடர் நாயகனாக இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் சாம் குரன் தேர்வு. இறுதிப் போட்டியிலும் ஆட்ட நாயகன் விருதை வென்று அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.